குட் மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்திரேலியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் என்ன பார்க்க போனால் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது எது சார்ந்துருக்கும்னா ஆல்ஃபா சார்ந்துருக்கும். திஸ் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க, தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெல்டா டிஏ சார்ந்துருக்கும், அப்புறம் இஏ சார்ந்துருக்கும். ஸோ நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து செல்ல மாதிரி இருந்தோம்னா சிக்மா டாபிக் ஸ்டி அப்படின்னும், அப்போ ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் பை ஏன்ஸ் மாடலர்ஸ், அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. இதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டேரெக்டாக வந்து டேரக்ட் ஃபார்மில் போட்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேல்யூ கொடுத்துருவோம், ஆல்ஃபா கொடுத்தா டெல்டா டி கொடுத்தா ஈ கொடுத்துருவாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க, தெர்மல் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்களா அப்படின்றது தெரியும். எப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் உருவாகும் அப்படின்னு ஒரு பேச்சு வரும். எப்போ வந்து ஒரு பாடி வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களோ, அதோட சர்ஃபேஸ் வந்து நகர விடாமல் பண்ணுறாங்களோ, அப்போ தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே வந்து நம்ம எதிர்ப்பு கொடுத்தா தான் உருவாகும். ஒரு பாடி வந்து இப்படி ஃப்ரீயாக இருக்குது, இந்த பாடி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னு வச்சிங்களேன், என்ன ஆகும், கம்மப்படுத்தினால் பொருட்கள் விரிவடையும். இப்போ விரிவடையும் போது யாரும் எதிர்க்கவே இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வராது. அதுக்கப்புறம் அதே வந்து டெம்பரேச்சர் கூல் பண்ண வச்சிங்களேன், என்ன ஆகும், சுருங்கும். சுருங்கினாலும் வந்து யாரும் எதிர்க்கவே இல்லை, யாரும் பிடிச்சிக்கல அப்படின்னா எது ஸ்ட்ரெஸ் வராது. அதிகப்பட்டனாலும் நோ ஸ்ட்ரெஸ், கம்மி பண்ணாலும் நோ ஸ்ட்ரெஸ். எப்போ ஃப்ரீ பாடியாக இருந்தால், இல்லை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறோம், இப்போ டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அப்போது அதே தான் நடக்கும். ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டா எதிர்ப்பு இல்லை, அப்போது நோ ஸ்ட்ரெஸ். இங்கே தெர்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஜீரோ, இங்கே தெர்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஜீரோ, இங்கே தெர்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஜீரோ. எல்லா வேலையும் கொடுத்துருவாங்க, ஆல்ஃபா கொடுத்துருவாங்க, டெல்டா டி கொடுத்துருவாங்க, இ கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாம் கொடுத்த பிறகு தெர்மல் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க, ஃப்ரீ பாடி அப்படின்ட்டுருவாங்க. இப்போ ஃப்ரீ பாடின்னா நம்ம என்ன பண்ணோம், ஜீரோ அப்படின்னு போகணும், தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஜீரோ அப்படின்னு போகணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு சொல்லக்கூடாது. கணக்கு சில நேரம் கணக்கு போடாமல் பதில் சொல்லணும், எப்போ கணக்கு போட்டு சொல்லணும், எப்போ கணக்கு போடாமல் சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைமெட்டாலிக் ஸ்டிப் இருக்குது. பயோமெட்டாலிக் ஸ்டிப் வந்து மெயினப்பாக காப்பர் அண்டு ஸ்டீல் வச்சுங்க. இது வேறு வேறு மெட்டீரியல் செய்வாங்க, ஆனால் மோஸ்ட்லி ஃபேமஸ் வந்து காப்பர் அண்ட் ஸ்டீல் தான். இந்த பயோமெட்டாலிக் ஸ்டிப் வந்து எங்கே யூஸ் பண்ணால், தெர்மோகப்பலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காப்பருக்கு வந்து ஆல்ஃபா வந்து வேல்யூ வந்து பெருசு ஸ்டீலை விட. அப்போ என்ன இதுவாகும் அப்படின்னா, இப்போ டெல்டா டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா காப்பர் வந்து டிஃபார்மேஷன் வந்து காப்பரோட டிஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும், ஸ்டீலை விட ஸ்டீல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, காப்பர் வந்து ஸ்டீலை பிடிச்சி இழுப்போம். காப்பர் வந்து வேகமாக கட்டிவிடணும், ஒருத்தர் ரெண்டு பேர் வேகமாக ரெண்டு பேர் ஓடுறாங்க வச்சுக்கேன், ரெண்டு பேர் ஓடும்போது ஒருத்தர் வேகமாக ஓடுறோம், பின்னாடி வரணும் என்ன பண்ணுவான், பிடிச்சி இழுப்பான். ஸோ காப்பர் இது காப்பர் காப்பர் வேகமாக ஓடுறான், ஸ்டீலை பிடிச்சி இழுப்பான், சரியா. காப்பர் ஸ்டீலை பிடிச்சி இருக்கனால ஸ்டீலில் என்ன இதுவாகனா டென்ஷன் வரும், ஸ்டீலில் உருவாகிற ஸ்ட்ரெஸ் வந்து டென்ஷன். அதே போல் கம்மியாக ஓடுறோம் வேகமாக ஓடுறோன்னு என்ன பண்ணுவான், அவன் வேகமாக ஓட ஆசைப்படுவான், அவனை பிடிச்சி அவன் அமுக்குவான், டேய் ஓடாதா அப்படின்னு பிடிச்சி ஓடாத ஓடாதன்னு பிடிச்சி அமுக்குவான். ஸோ அப்போ அதனால காப்பரில் வர்றது வந்து கம்ப்ரசிவ், இது வந்து காப்பர் கம்ப்ரசிவ் ஸ்டீலு டென்ஷன் அப்படின்னு தான் ஆச்சு. காப்பர் கம்ப்ரஷன் ஸ்டீல் டென்ஷன். அப்போ யார் அதிகமாக இருக்கானோ, இந்த வேல்யூ அதிகமாக இருக்கானோ அங்கே கம்ப்ரஷன், யார் கம்மியாக இருக்கணும் அங்கே டென்ஷன். பேர்லேயும் பிட்டு வச்சுக்கலாம், எப்பவுமே வந்து பேரில் பிட்டு வச்சுட்டு அவ்வளோ பிரச்சனை கிடையாது. காப்பர் வந்து எந்த லெட்டரில் தொடங்குது, சீல தொடங்குது. கம்ப்ரஷன் எந்த லெட்டர் தொடங்குது, சீல தொடங்குது. அப்போ காப்பர் கம்ப்ரஷனுக்கு காமனா சி, சீனா காப்பர், சீனா கம்ப்ரஷன் அப்படின்னு. அதே போல் ஸ்டீலுக்கு வந்து ஸ்டீல், ஸ்டீல் வந்து டென்ஷன். ஸோ இதுதான் இந்த மெத்தடுக்கு பேர் பேர்லேயே பிட்டு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். பேர்லேயே பிட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாக எதுவும் பேப்பரில் பிட்டு எழுதி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காப்பர்னா கம்ப்ரசிவ், ஸ்டீல்னா டென்ஷன். பாடி ஒன்று இருக்குது, அதோட ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்க, இ கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா கொடுத்தாங்க, டெல்டா டி கொடுத்தாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க, ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. இ ஆல்ஃபா டெல்டா டி தான் வந்து ஆன்சர். இ வந்து 200 × ஜிகா பாஸ்கல் கொடுத்துருக்காங்க, ஜிகானா கெப்பாசிட்டி எடுக்கும்போது இங்கே 11.5 இங்கே ஒரு -6 கொடுத்துருக்காங்க, -6 அடித்தோம்னா இங்கே 3 ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 20 கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி செல்சியஸ்னால இப்போ நமக்கு
இங்க ஒரு 10 அடுக்கு 3 இருக்கு இங்க ஒரு 10 அடுக்கு 3 5 6 10 அடுக்கு 6 வெளியில இருக்கு 2 4 4 இன்ட் 11 புரியுதா இது ரெண்டால பெருக்கினா 23 46 46 இன்ட் 10 அடுக்கு பாஸ்கல் சொல்லலாம்டி 46 மெகா பாஸ்கல் அப்படினா அப்ப என்ன அப்படினா 46 வந்து இப்ப ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்னா அதுவே விரிவடைய ஆசைப்படும் ஆனா வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணோம் நம்ம கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணோம் பொருள் வந்து எக்ஸ்பாண்ட் ஆக ஆசைப்படும் கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணுவோம் கன்ஸ்ட்ரெயின் அலோ பண்ணாது அப்ப அமுக்கும் சோ இங்க உருவாகிற ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ்னா -46 மெகா பாஸ்கல் கம்ப்ரசிவ்ன்றது -46 மெகா பாஸ்கல் கட்டிக்கலாம் இந்த மாதிரி டெக்னிக் கன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃபசர் இன்டாக் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்